வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைக் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு பைக் வாங்கணும், ஏதாவது ஸ்கூட்டர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி கனவு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சூப்பர் பைக்ஸ், ஸ்போர்ட்ஸ் பைக், ரேஸ் பைக் அந்த மாதிரி ஓட்டணும்னு ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து புல்லட் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். ஸோ நான் வந்து அந்த கடைசி கேட்டகரி. ஸோ புல்லட் ஓட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு கனவுன்னே சொல்லலாம். அது சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஸோ சுற்றி சில பேர் ஓட்டிருந்து பார்த்ததையும் என்னோடய தாய்மாமா ஒருத்தரும் வச்சுருந்தார். ஸோ அதனால் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானும் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே இருந்தது, சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஸோ எப்படியாவது ஒரு நாள் அதை ஓட்டிடணும் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா சரி ஓகே வண்டி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ வண்டி வாங்கலான்னு பிளான் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அதோட வேலையை பார்த்துட்டு தான் பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வண்டி, இதுதான் வந்து நான் 2013 அதில் வாங்கின வண்டி. ஸோ ஹெச்எஃப்டி டிலக்ஸ் ஹீரோ மாடல். ஸோ 2013 49,500. ஸோ இதுதான் வந்து நான் ரெடி கேஷாக கொடுத்து வாங்கின வண்டி. ஸோ சோஃபார் ஷோ கொடுத்து தான் சொல்லலாம். ஸோ இதோட ரேட்டுக்கு இது என்ன பண்ண முடியுமோ ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக இது வந்து மேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் எ கம்யூட்டர் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ எனக்கு என்ன காய்கறி வாங்க போவேன், ஒய்ஃபு குழந்தைய கூப்பிட்டு போவேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக வந்து இதில் ஒரு யூசேஜ் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஸோ அதனால் மோர் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இந்த பைக் வச்சு. எதனால் சொல்கிறேன்னா இப்போ புல்லட் அப்படின்னு போகிறப்ப இதை இதோட விலைக்கும் அதோட விலைக்கும் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்குது. ஸோ 49,500 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 அந்த மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸு 2013 இருந்தது. ஸோ நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஸோ எதனால் நம்ம எதுக்கு அந்த காசு அதில் போய் பார்க் பண்ணோம்? ஸோ பட்டர் நம்ம வந்து அந்த காசை வேறு எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இந்த பைக்கை எடுத்துட்டேன். பட் இப்போ வந்து டைம் டு மூவ் ஆன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அதே மாதிரி தாட் வந்தது, சரி எடுக்கலாம், நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கலாமே அப்படின்ட்டு வண்டி வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணப்போ தான் இன்னொரு ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ ஹோண்டா ஹைனஸ்ஸு, ஸோ CB350 மாடல். ஸோ அதுக்கும் புல்லட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு பெட்டர் வந்து CB350 ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது, பெட்டர் ஆப்ஷனாக இருந்தது. ஸோ அதனால் அந்த வண்டியை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஹோண்டா ஹைனஸ் CB350 அண்டு புல்லட். ஸோ அதை ரெண்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்ததில் நான் வந்து பெட்டர் சாய்ஸாக வந்து ஹோண்டா CB350 அதை தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதனால் நான் வந்து புல்லட் சூஸ் பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஸ்போக்கு. ஸோ இந்த பைக் வந்து எனக்கு தெரிஞ்சு அலாய்வியல் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டோட வண்டி தான் அது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணிட்டு நான் டெஸ்ட் டிரைவ் போகிறப்ப இந்த வண்டி தான் கொண்டு போயிருந்தோம். CB350 கொண்டு போகிறப்ப இந்த வண்டி தான் கொண்டு போனேன். ஸோ கொண்டு போனப்போ எனக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓட்ட கொடுத்தப்ப நான் ஓட்டி பார்த்தேன். வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே சும்மா ஒரு வைப்ரேஷன் வந்தது பார்த்துங்க, அப்படியே ஜிக்கு 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 ஜிக்குன்னு. ஒன்றும் இல்லை, மைண்ட்லலாம் வரல, உடம்புல அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா திட்டு 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 திட்டுன்னு உள்ளே ஒரே பயங்கரமான ஒரு வைப்ரேஷனு. ஸோ என்ன சொல்கிறது, அது வரைக்கும் நான் அந்த மாதிரி வைப்ரேஷன் வண்டியில் நான் ஃபீல் பண்ணதில்லை, அப்படியே ஒரு வைப்ரேஷன்றது. ஸோ கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஜஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகுது சர்வீஸ் பண்ணி, இருந்தாலும் வண்டி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்படி. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கேட்டப்போ எல்லாருமே அதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ சரி ஓகே, நம்ம எதுக்கும் வந்து கிளாசிக் 350 மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி ஓகே அதையும் நம்ம டெஸ்ட் ட்ரை பண்ணிடலாம். CB350 பண்ணதுக்கப்புறம் அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போனேன். ஏன்னா BS6 வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதாக சொன்னாங்க, சரி அதையும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 350 போனோம். ஸோ 350 சொல்லவே வேணாம். ஸோ ஹோண்டா இன்ஜினு தாறு மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு வண்டி நான் வந்து யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்டு வண்டி சின்ன வண்டி அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்திங்கன்னா நல்லா ஜைஜாண்டிகாக இருந்தது. ஆக்சுவலாக சொல்லணும்னா CB350 விட கொஞ்சம் லென்த்தான வண்டி, ஆனால் வந்து ஒரு 10-15 kg கம்மியாக இருந்தது. ஆனால் வண்டி ஃப்ரண்ட்டில் பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் நீங்கள் வெளியே ஆன்ரோடில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாசிக் 350 புல்லட் அந்த வண்டியில் ஒரு ஃபீலு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு சத்தியமாக கிடைக்காது. ஆனால் வந்து வண்டியில் ஓட்டிட்டு நீங்கள் வண்டி ஏறி உக்காந்துட்டீங்கன்னா ஹோண்டாவில் ஓட்டுறப்போ உங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும், செம்ம ஃபீலாக இருந்தது. நான் 2 தடவை டெஸ்ட் ட்ரை பண்ணேன், ஃப்ரெண்டோடையும் போய் டெஸ்ட் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போனேன். ஸோ ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போகிறப்ப அடையாறில் தான் போகிறேன், அடையார் ஷோரூமு.
ஸோ அடையாறில் இருக்க அடையாறுலேருந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு பேக் சைடு போயிட்டு அடையார் டிப்போ போயிட்டேன். ஸோ அடையார் டிப்போ போயிட்டு அந்த சிக்னலில் கட் அடிச்சுட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு, ஏன்னா வண்டி வந்து த்ராட் பண்ணுங்க அவ்வளவு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இதனால் வரைக்கும் நான் அவ்வளவு ஜாலியாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு ஹாப்பியாக நான் வந்து வண்டி ஓட்டினேன். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வண்டி ஓட்டினேன், ஃபாஸ்ட்டு ஓட்டு நல்லா கட்டு டேர்னிங்கில் வந்து நல்ல டயர் உங்களுக்கு ரேடியஸ் நல்லா இருக்கனால வித்து அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம வண்டி வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு 2-3 kilometers ஓட்டினேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு கிளாசிக் 350 பார்த்துடலாம் அப்படின்ட்டு அடையார் ஷோரூம் போனோம். ஸோ அந்த வண்டி தான், அந்த வண்டி அங்கே தான் எடுத்தேன் அப்படியே. ஸோ அங்கே போவோம், போகும்போதே சொன்னார் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல, ஏன்னா வந்து அது டைரெக்ட் ராயல் என்ஃபீல்டோட ஷோரூம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே போவோம் போய் பார்ப்போம் அப்படின்னா, அஸ் யூஷுவல் ராயல் என்ஃபீல்டு க்ரௌடாக இருந்தது. இது புக்கிங்க்கு நிறைய பேர் இருந்தாங்க, அது அவ்வளோ க்ரஷ் போல் தெரியுது, ஃபுல்லாக வந்து புக்கிங் போயிட்டு இருந்தது. நாங்கள் போனோம், நம்ம முகரை பார்த்து என்ன நினச்சாங்கன்னு தெரில, யாருமே வந்து கிட்ட கூட வரல. ஸோ நாங்களும் வந்து கேட்டு பார்த்தா வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க, ஒரு 15-20 minutes வெயிட் பண்ணோம், யாருமே வரல. சரி ஓகே நம்ம ஃபைனலாக வந்து CB350 இப்போ எடுத்துக்கலாம், தேவையில்லாமல் எதுக்கு இது எடுத்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்ல, சப்போஸ் அது வைப்ரேஷன் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும், பிடிச்ச வண்டியை எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி CB350 வந்து எடுத்துட்டேன். புல்லட் அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ புல்லட் அப்படின்னா நான் என்ன நினச்சிட்டுனா சைக்கிள், பைசைக்கிள் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற கேட்டகரி தான் முதல்ல. ஸோ அது மாதிரி வந்து பைசைக்கிள் மோட்டர் சைக்கிள் புல்லட் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு கேட்டகரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதாவது டுப்புன்னு சத்தம் வர்றது எல்லாமே வந்து புல்லட்டு, இன்றைக்கி ராஜ்தூத்து புல்லட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே அது வந்து புல்லட்டு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வண்டி வாங்குறப்ப தான் யோசிச்சது தெரிஞ்சது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு வேரியண்ட்டு தான், ராயல் என்ஃபீல்டோட வேரியண்ட் தான் புல்லட்டு. ஸோ மற்றபடி புல்லட்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அப்படி ஒரு நேம், காமன் நேம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எப்படி வந்து ஜெராக்ஸ் அப்படிங்கிறத ஃபோட்டோ காப்பிக்கு வந்து ஜெராக்ஸ் அப்படிங்கிறது எப்படி நேம் ஆச்சு, அதேமாதிரி இந்த ஒரு பேரை வந்து அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். 2 months வெயிட்டிங் பீரியட் போட்டிருக்காங்க. ஸோ நான் புக் பண்ண வண்டி CB350 DLX ரெட் கலர். ஸோ எனக்கு வந்து அந்த டியூவல் டோன் பிடிக்கல. ஸோ DLX-க்கும் DLX ப்ரோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ரெண்டுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஒன்று வந்து டியூவல் ஹார்னு ஃபஸ்ட்டு, இன்னொன்று வந்து டியூவல் டோனு செகண்டு, தேர்டு வந்து வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ அது வந்து ப்ளூடூத்து. ஸோ மூணுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சசரிஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 1 year பேக்கு வந்து எந்த ஆக்சசரிஸும் இல்லை, அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்கல. ஆனால் வந்து இப்போ வந்து ஆக்சசரிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேடில் பேக்கு, அப்புறம் பைப்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த இன்ஜின் கார்டு, அப்புறம் பாட்டம் கார்டு, அப்புறமா ஓகே சீட் கவரு, ப்ளஸ் ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளிட் சீட் வந்து 2 colors, ஒன்று வந்து பிளாக் அண்ட் ப்ரௌனு. ஸோ இதை வந்து மேஜராக சொல்லிக்கிறதுக்கு. ஓகே இப்போ அந்த புல்லட்டுக்கும் 350-க்கும் நான் கம்பேரிசன் வேறு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஸோ வைப்ரேஷன் ஆரி அப்படின்னு சொன்னோன்னா வைப்ரேஷன் தான் சொன்னாங்க. ஸோ என்னோட ஆஃபீஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 350 வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு என்ன சொல்லுது ஒரு ஜைஜாண்டிக்காக லுக்கு இருக்கும். ஓகே அதை அடிச்சிக்க முடியாது, 350 இந்த புல்லட் ரெண்டையோட லுக்கு வந்து அடிச்சிக்க முடியாது. ஆனால் ஒரு லுக்குக்காக நீங்கள் வந்து அவ்வளோ காசு போடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா வந்து நான் ஹோண்டா உங்களுக்கு தெரியும், ஸோ அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ இன்ஜின் ஆகட்டும், அதோட கேபிலிட்டி ஆகட்டும், மற்றபடி அதோட மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். ஆனால் வந்து இந்த லுக் வைஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் இதில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 months அப்புறமா நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு 5-10 years இல்லைன்னா நீங்கள் ஒரு 40 years ஏஜ் வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். என்னோடய ஃப்ரெண்டே வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்து வலி வந்து கொஞ்சம் அந்த ஆர்த்தோ இதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியெலாம் நம்ம போகக்கூடாது. ஸோ ஒரு ஆசைக்கு வாங்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது எடுத்ததுக்காக ஓட்டணுமே அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வரக்கூடாது. ஸோ நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறோம், ஸோ அது வந்து வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த வருஷத்தில் 2021 ரெண்டு வேரியண்ட் வந்து, ஒன்று வந்து B6 லேட்டஸ்ட் மாடல், இன்னொன்று வந்து இப்போ ஐ திங்க் ஒரு 2-3 weeks முன்னாடி 21 வந்து இந்த டபுள் ஃப்ரேமில் வந்து
கிளாசிக் 350 போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து வைப்ரேஷன் கம்மின்னு சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லலை, தெரில, அது நான் வந்து ஓட்டி பார்க்கல. ஸோ அதனால் அதை வந்து கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ என்னோடய சாய்ஸ் உங்களை என்ன சொல்கிறேன்னா, ஒரு லுக்குக்காக மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் போங்க போகாமல் இருங்க, அது உங்களோட சாய்ஸ். ஆனால் வந்து நீங்கள் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு போகிறதா இருந்தால் என்னோட சஜஷனா, நீங்கள் வந்து ஹோண்டா ஹைனஸையும் ஓட்டி பாருங்கள், அடுத்து வந்து ஆரியையும் ஓட்டி பாருங்கள். ஸோ ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ பார்க்கலாம். இன்னும் நான் ஷோரூமுக்கு அடுத்த இதுக்கு பேப்பர் ஒரு கூப்பிடல. ஸோ கூப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ என்ன மாதிரி ஆக்சசரிஸ் அவைலபிள் இருக்குது, என்ன காஸ்ட்டு, ஸோ என்ன டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இன்னும் பேசலாம். பேசினதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ வண்டி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ என்னோட யூசேஜை பொறுத்து நான் ஹாப்பியாக இல்லை அன்ஹாப்பியாக அப்படிங்கிறத பற்றியும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.